ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான். கோடீஸ்வரர் யோகம் பெற நாம் சில விஷயங்களை கடைபிடித்தால் கண்டிப்பாக நம்மளாலும் கோடீஸ்வர தன்மையை அடைய முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். வசம்பு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. குழந்தைங்களுக்கு கையில் கட்டி விடுவாங்க, கையில் கழுத்தில் இடுப்பில் அது மாதிரி கட்டி விடுவாங்க, இந்த ஒரு கண்டிஷனையும் படக்கூடாதுன்றதுக்காக. அப்படிப்பட்ட அந்த வசம்பை நம்ம நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். அதன் மூலமாக நமக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். இந்த வசம்பு பார்த்திங்கன்னா விலை மிகவும் ரொம்ப குறைவான விலை தான். இது வந்துட்டு பூஜை பொருட்கள் இருக்கக்கூடிய கடைகளில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல நேரம், எதை செஞ்சாலுமே நல்ல நேரம், நல்ல ஹோரையில் நம்ம ஆரம்பிக்கிறோன்னா அந்த விஷயம் நமக்கு நல்ல விதமாக எல்லாமே கொண்டு வந்து சேர்க்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிங்க, இல்லை வியாழக்கிழமை ஆரம்பிங்க, இல்லை புதன்கிழமை, இதை மாதிரி ஆரம்பிக்கிறப்போ சுக்கர ஹோரை இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ஹோரையில் ஆரம்பிக்கலாம். இல்லை நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. கிழக்கு முகம் பார்த்து வைத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வசம்பை நெய் தீபம் இருக்கு இல்லையா அதில் காட்டுங்க. காட்டி கருக்கிக்கோங்க. அது வந்துட்டு கருகும் இல்லைங்களா, கருகின பிறகு அந்த எடுத்து அந்த கருக்கு இருக்கு இல்லையா சுட்ட மாதிரி இருக்கும், அதை வந்துட்டு ஒரு பவுல்லையோ சின்ன கிண்ணத்துலேயோ டப்பாவிலையோ போட்டு அந்த சாம்பலை எடுத்துக்கோங்க. அந்த சாம்பல் பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுத்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் நெத்தியில் விபூதி வைக்கிறோம் இல்லைங்களா, அதை மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உச்சந்தலை இருக்கு இல்லையா, நம்ம உச்சந்தலையில் தடவிக்கலாம். இதை மாதிரி நம்ம டெய்லி பண்ண பண்ண நமக்கு பார்த்திங்கன்னா பணம் வந்து நம்மக்கிட்ட நல்லா வசியமாகும், பணம் வந்து நிறைய வந்து சேர்றதுக்கான ஒரு அதிர்ஷ்டம் உருவாகும். இந்த முறையை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா, பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இதை தான் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எஞ்சி மெனக்கிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. இதை மாதிரி நம்ம பண்ண பண்ண காலம் உங்கள் போக போக பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கான அதிர்ஷ்டங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உருவாகும். மெயினான ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முறை தான் இந்த முறை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வசம்பு பார்த்திங்கன்னா பர்ஸில் வச்சுக்கலாம். பர்ஸில் வந்துட்டு வச்சுட்டு நீங்கள் எங்கே போனாலும் கூடவே வச்சுட்டு போனீங்கன்னா உங்கள் பர்ஸில் பணம் தங்கிட்டே இருக்கும், பர்ஸில் பணம் இல்லாமல் இருக்கவே இருக்காது, அந்த மாதிரி உங்களுக்கு வரும். யோகங்கள் நிறைய கிடைக்கும். ஒரு நல்ல விஷயமான ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறோன்னா இந்த மாதிரி இந்த நெய்யில் கருக்கிட்டு அந்த வசம்பை நம்ம தடவிட்டு போனோன்னா அந்த விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு 100% நிறைவை கொடுக்கும், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அந்த மாதிரி அனைத்தும் வசியமாகும் இந்த வசம்பை நம்ம வந்து இதை மாதிரி பயன்படுத்திட்டு வந்தோன்னா. பூஜை அறையிலேயும் இந்த வசம்பை வச்சுக்கலாம், ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கலாம். அது மாதிரி வீட்டு வாசல் இருக்கு இல்லைங்களா, வீட்டு வாசலில் வந்துட்டு இந்த வசம்பை வந்துட்டு ஒரு துணியில் மஞ்சள் துணியில் வச்சு கட்டி நீங்கள் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நிலைவாசலில் கட்டி வைக்கலாம். இல்லை நார்மலாகவே வெறும் வசம்பை கூட நீங்கள் கட்டி வைக்கலாம். இதை மாதிரி கட்டுறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வராது, ரொம்பவே வீட்டுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது இந்த வசம்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம திருமணமான பெண்கள் இருக்கீங்க இல்லைங்களா, அவங்க வந்து தாலியில் கூட அந்த வந்து வசம்பு வந்து கட்டிக்கலாம். எப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு பாசமான ஒரு உறவை நீடிக்கக்கூடிய வகையில் இந்த வசம்பு வந்து உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். யார் வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவாக இருக்கோ அவங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம், தப்பு கிடையாது. இது வந்து ரொம்பவே அதிர்ஷ்டத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு பொருள் இந்த வசம்பு. இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோன்னா நமக்கு காலப்போக்கில் பார்த்திங்கன்னா நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும். இதை மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு சின்ன விஷயந்தான், இதோட விலை வந்து ரொம்ப அதிகம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 10 ரூபாய்க்கு கேட்டாலே உங்களுக்கு ஒரு 4-5 பீஸ் கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம், வச்சுட்டு நீங்கள் இதை மாதிரி செய்யலாம். அடுத்தது குழந்தைங்களுக்கு கண் திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு கட்டி விடலாம். அந்த மாதிரி தாயத்து இருக்குது இல்லைங்களா, நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும், பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளில் தாயத்து மாடல் இருக்கும், அதை நீங்கள் வாங்கி அதுக்குள்ளே வசம்பு துண்டு ஒன்று உள்ளே போட்டுட்டு அது குழந்தைங்களுக்கோ கட்டி விடலாம், பெரியவங்களும் கட்டிக்கலாம். இது கட்டுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா வகையிலையுமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம பண்ணுறப்போ நமக்கு எல்லா வகையிலுமே நன்மையாக தான் நடக்கும். ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.